எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவில் அடிப்படையாக என்னெல்லாம் உணர்ச்சி இருக்குது, அதெல்லாம் எந்த மாதிரி வேறுபடுறது, அதில் ஒவ்வொரு டிகிரி அதிகம் குறைச்சல் இன்னும் குறைச்சலாக அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோம். இப்போது முன்ன பேசின ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சரி சார், நான் மனசை பார்க்குறேன், அது கோபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குன்னு நல்லா தெரிஞ்சு எனக்கு என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் சுவாமி தயானந்தர் ஒரு ஆங்கர் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தினார். அப்போ எனக்கு துர்வாசான பேரே நிக்னேமே வச்சுருந்தாங்க, அந்த அளவுக்கு கோபம் வரும். நான் அதை அட்டன் பண்ண போனேன். போயிருந்தவோ பல விஷயங்களெல்லாம் பேசிட்டு ஒரு உத்தி சொல்லி கொடுத்தார். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க, நல்லா பெரிய மூச்சு எடுத்து விடுங்க, இப்போ வந்து மனசை கவனியுங்க. அது எப்படி இருக்கு, மனசு முதல்ல ஏதோ நினச்சின்னு இருக்கு, நம்ம கவனிக்க ஆரம்பித்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குவைட்டாகிடும். முதல்ல நம்ம என்ன கவனிச்சு நினச்சின்னு இருக்கோம் அப்படிங்கிறத அது மனசு ரெஜிஸ்டர் பண்ணோம் இந்த விஷயங்கள். ஆனால் மனசு தொடர்ந்து எதையா நினச்சின்னு அந்த தொடர்ந்த எண்ணம் இருக்காது, டக்குன்னு நின்று போயிடும். நின்று போயிட்டாக மனசு நின்று போச்சுன்னு நினைக்கலாம். அப்படிதான் ரொம்ப சுலபமான வழி மனசை அடக்கிறதுக்கு, மனசை கவனிக்கிறது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்ச நேரத்திலேயே நம்மளையே அறியாமல் வேறு ஏதோ ஒரு எண்ணம் இப்படி ஆரம்பித்து அதை இப்படி போயின்ட்டுருக்கோம். நம்ம கவனிக்கிறத நிறுத்தியிருப்போம், அது நமக்கு புரியாதப்போ. அப்போ திடீர்னு நடாடா மனசை கவனிச்சிருந்தோமே, இப்போ என்னமோ நினச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கவனிக்க ஆரம்பிக்க போய் திருப்பி நின்றுடும். இந்த விஷயத்தை தான் அடிக்கடி பண்ணணும், திருப்பி திருப்பி பண்ணணும், தினசரி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பண்ணணும் அப்படின்லாம் சொன்னோம். இதில் என்ன விஷயம், மனசு அப்படிங்கிறது சலனமான விஷயம் பார்த்தோம். அதனால் பல எண்ணங்கள் வந்து தொடர்ந்து ஓடிண்டே இருக்கும், அதுதான் சலனப்படும். இப்போ எதையாவது நம்ம கவனிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு புத்தி ரூபமாக ஆகிடும். இப்போது இந்த மனசோ புத்தியோ வேறு வேறு விஷயம் இல்லை, ஒரே விஷயம்தான், உண்மையில் ஒரே விஷயந்தான். அப்படி தான் ஆதிசங்கரே இப்படி தான் சொல்கிறார், அது ஒன்று புத்தியாக இருக்குது இல்லை மனசாக இருக்குது. அதனால் மனசு அப்படிங்கிற எமோஷன்ஸ் எல்லாம் வருது தானே மனசு, அதை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது புத்திபூர்வமான செயல். அதனால் அந்த மனசு புத்தி அது என்னவோ சித்தம் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். இந்த விஷயங்களெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும், அது மனசு மனசாக இருந்து எமோஷன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுற சமயத்தில் அது கவனிப்பு அப்படிங்கிற ஒரு புத்திபூர்வமான செயலால் தடைபட்டுரும். தடைப்பட்டாக்க அங்கே புத்தி வேலை செய்கிறது. இந்த டைம் தான் கொடுக்க சொல்கிறோம் நம்ம, கொஞ்சம் நேரம் கொடுப்பா, 6 செகண்டு கொடு, புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மனசால் ரியாக்ட் பண்ணாது, எமோஷன்ஸில் ரியாக்ட் பண்ணாது, இந்த புத்தி வேலைக்கு வரட்டும், அப்புறம் வந்து சரியாக போய்டும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதான் பார்த்தோம் ஏற்கனவே. இப்போ இந்த கவனிப்புங்கிறது ஒரு புத்தி சார்ந்த விஷயம், அதனால் மனசு குவைட் ஆகிடுறது. அதனால் விலகி நின்று இந்த மனசையே கவனிச்சுன்னு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப பயிற்சி வந்த பிறகு நடக்கும் அது. ஆனால் இப்படி புத்திபூர்வமாக கவனிக்கிறதால என்ன பண்ண முடியும்டே, சுமார் போன வேலை ரியாக்ட் பண்ணாத அப்படின்னா அது சட்டுன்னு சொல்ல முடியும். அந்த புத்தியால் ஒரு அறிவுரை டக்குன்னு கூட, இதுதான் புத்திபூர்வமாக செயல்படுறது அப்படிங்கிறது. நம்மளுக்கு புத்திபூர்வமாக யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு சிச்சுவேஷன் ஒரு நிலைமையை சமாளிக்கிறதுக்கு 2-3 வழி கிடைக்கும் நமக்கு. இந்த 2-3 வழியில் எது பரவாயில்ல, இந்த இடத்துல எது பொருத்தமானது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யலாம். சில சமயம் உண்மையில் கோபப்படுறது கூட ஒரு
அதுதான் பொருத்தமான ரியாக்ஷனாகவும் இருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி கோவப்படுறது ஒரு ஆப்ஷன், ஒரு தேர்வு. அதை தேர்ந்தெடுத்து நம்ம கோவப்படுற சமயத்தில் அது நம் கட்டுக்கடங்காமல் போயிடாது, அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். கனாவின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான், ஒன்றும் புதிய வேலை செய்யலைன்ற அளவுக்கு போகாது. அது ஒரு அளவாக, ஒரு பொருத்தமாக ஒரு திட்டலாக இருக்கும். அது ஆக்சுவலி திட்டுவது எப்படி அப்படின்னு ஒரு சமாதாரம் இருக்குது. இந்த இடத்துல அது பொருத்தம் இல்லை, 30 செகண்டு தான் திட்டணும் அப்படின்னு ஒரு ரூலெல்லாம் இருக்குது. அது 1 மினிட் மேனேஜர்னு ஒரு அருமையான புத்தகம் பல வருஷங்கள் முன்னாடி படித்தது, அதில் இந்த விஷயங்களெல்லாம் கவராக இருக்குது. கிடைச்சா படிங்க. எனிவே, இப்போது நம்மளுடைய புத்தி எப்படி, மனசு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அது புத்தியால் நம்ம அதை கைடு பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம மனசு தெரிஞ்சிருந்தா மாதிரியே மற்றவங்க மனசையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அடுத்த விஷயம், இதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.